அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் பலவிதமான அரசாங்க சட்டங்கள் வந்து மக்களை அவதிக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றன. விவசாயம் செய்பவர்களுக்கு எதிராக சட்டமும், அதேபோல பல தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிராக சட்டமும் வருவதனால் மக்கள் மிகவும் பயத்திலும் பீதியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீனவர்களுக்கு எதிராகவும் ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம், எப்படி இதை எதிர்த்து நாம் அரசாங்கத்திற்கு நம்முடைய ஆதங்கங்களை கூறப்போகிறோம் என்பதே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் என்று வாலி பாடுவார். அத்தோடு நின்றுவிடாமல் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நிலைப்பது சுலபம் என்று அருமையாக அந்த கவிஞன் பாடி செல்லுகின்றார். இதுதான் அவங்களுடைய துயரம், அவங்களுடைய வாழ்வு. ஒவ்வொரு நாளும் கடலோடும் அலையோடும் போராட வேண்டும். அவர்களுடைய வாழ்வு எப்பொழுதும் தண்ணீரிலே இருக்கின்றது. என்றைக்கும் அவர்கள் அந்த அலையினால் அடித்து செல்லப்பட முடியும். அவர்களுக்கு சென்றால் காசு, செல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. சில சமயத்தில் செல்லும் பொழுது கூட ஒரு மீனும் அகப்படாமல் அவர்கள் திருப்பி வர முடியும். இந்த வாழ்வைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு இன்னும் கடினமாக இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை, நல்ல உறைவிடங்களை கட்ட முடியவில்லை, நல்ல உடைகளை வாங்கி உடுக்க முடிவதில்லை. இவ்வாறு மீனவர்கள் மிகுந்த துயரத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்திய நாட்டில் 7516 கிலோமீட்டர் நீளத்தில் கடற்கரையானது இருக்கிறது. இங்குள்ள கடற்கரையில் இருந்து மீன்பிடித்து வாழக்கூடிய மீனவர்கள் 2 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. இவர்களுடைய வருவாய் ஏராளமாக, வெளிநாட்டு வருவாய் ஏராளமாக நம்முடைய நாட்டிற்கு கிடைக்கிறது. அதனால் இந்த மீனை வளர்ப்பதற்கும் இந்த தொழிலை வளர்ப்பதற்கும் இந்திய அரசாங்கம் அதிகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது, நல்லது செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது இந்திய கடல்சார் மீன்வள சட்டம் ஒன்று இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது. இவ்வாறு இது கொண்டு வருகின்ற காரணத்தினால் பல தொல்லைகளுக்கு மீனவர்கள் ஆளாக முடியும். இந்த சட்டமானது 12 மைல்களுக்கு அப்பால் மீன்பிடிக்க தடை செய்துள்ளது. 12 மைல்களுக்கு அப்பால் சென்று மீன்பிடித்து சுதந்திரமாக வாழ்ந்தவர்களை இப்படி தடை செய்வது கண்டிக்கக்கூடியது. இவர்கள் எங்கும் செல்லலாம், கடலில் எந்த பக்கமும் சென்று தங்கள் வலைகளை போட்டு மீனை பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இவர்கள் தேடிக்கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு தடை செய்யும் பொழுது இது மிகுந்த சிக்கலை ஏற்படுத்துகிறது. லாஞ்சி போன்ற நல்ல பெரிய படகுகளை வைத்திருப்பவர்கள் மிக ஆழத்தில் சென்று 6-7 நாள் அங்கே இருந்து மீன்பிடித்து அவர்கள் வருவார்கள். அவர்கள் 10 லட்சத்துக்கு மேல் விற்றால்தான் 5 லட்சத்துக்கு மேலே அவர்கள் பெட்ரோல் போட முடியும். அந்த 5 லட்சத்தை கொண்டு 8 பேர் 9 பேர் 10 நாள் 15 நாளுக்கு பிரித்து எடுக்க முடியும். இதுபோக அந்த மரத்திற்கு, அந்த லாஞ்சிக்கு அவர்கள் தங்களுடைய கட்டணத்தை கட்ட வேண்டும். எனவே இங்கே தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே மிகுந்த வறுமையில் இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, மீன் பிடிக்க செல்ல போகும்போது காசு கொடுத்து உரிமம் பெற்று இவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. அதாவது லைசன்ஸ் வச்சிருந்தா தான் இவங்க கடலுக்கு போக முடியும். இந்த கடல் வளத்தை சுதந்திரமாக எந்த தடையுமின்றி இவர்கள் இதுவரைக்கும் வேலை செய்து கொண்டிருந்த இந்த மக்கள் இப்பொழுது லைசன்ஸ் கொடுத்து தங்க வேலையை செய்ய வேண்டும் என்றால் அது எவ்வளவோ துரதிருஷ்டவசமானது. இவர்கள் லைசன்ஸ் கொடுத்து அவர்கள் கடலுக்கு சென்று ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் என்ன துயர் நிலைக்கு இவர்கள் ஆளாகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் பெட்ரோல் போட வேண்டும், அதற்கு காசு செலவழிக்க வேண்டும். அங்கே சென்று வருகின்ற பொழுது ஏராளமான காசு அவர்களுக்கு சும்மா விரயமாகிறது. கடலில் மீன் கிடைக்கவில்லை என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாள் முழுவதும் வேலை செய்தும் கூலி கிடைக்காமல் இவர்கள்
பெட்ரோலுக்கும் காசு கொடுத்து லைசன்ஸுக்கும் காசு கொடுத்து தங்களுடைய வருமானத்தையும் வாழ்வையும் இழந்து அடிமட்டத்திற்கு சென்று விடுவார்கள். இதை வேண்டும் என்று அரசாங்கம் செய்கிறதோ அல்லது இவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படியும் மாற்றி அமைத்து இவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செல்லுகிறதோ என்பது தெரியவில்லை. அதனால் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த சட்டங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டும். அடுத்து மீன் பிடிப்பதற்கு எந்த காலத்தில் செல்ல வேண்டும், எந்த காலத்தில் செல்லக்கூடாது என்பது மீனவர்களுக்கு தெரியும். டெல்லியில் இருந்து கொண்டு ஒரு சில ஆட்களை வைத்துக் கொண்டு நீ இந்த நாளில் தான் செல்ல வேண்டும், இந்த நாளில் செல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது மீன் வளம் அதிகமாக இருக்கின்ற நாளில் நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று சென்றால் அந்த நாளில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போவார்கள். நீங்கள் சொல்லுகின்ற நாள்களில் கடல் வரும், அலை வரும், மிகுந்த புயல் வரும், அந்த நேரத்தில் போக முடியவில்லை என்றால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மழையினாலோ அவர்கள் கஷ்டப்பட்டு ஒன்றுமே கிடைக்காமல் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக திண்டாட வேண்டியது இருக்கும். எனவே அரசாங்கத்தை நாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த நாட்கள் எந்த நாட்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். எப்பொழுது அதிகமான அலைகள் வருகிறதோ, எப்பொழுது காற்று அதிகமாக அடிக்கிறதோ அந்த நாட்களில் அவர்கள் போவதற்கு சிரமமாயிருக்கும். அந்த நாட்களை பார்த்து அவர்களுக்கு அந்த மீன் பிடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று கேட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். நான்காவது, இந்த சட்டங்களை மீறுகிறவர்களுக்கு 500,000 வரை தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் அவர்கள் இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் வேதனையில் மாய்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை, எந்தவித ஆதாரமும் இல்லை. இவர்களை சிறையிடையில் அடித்தால் இவரை நம்பி இருக்கின்ற அந்த குடும்பங்கள் கதி என்ன ஆகும், அந்த படகு என்ன ஆகும், வேலை செய்ய போகக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன ஆவார்கள்? எனவே கொடூரமான சட்டங்கள் இவர்கள் மீது திணிக்கப்படுவதை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அரசாங்கத்தை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது என்றால் என்னவென்றால், இந்த மீனவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை செழிக்க நல்ல நல்ல ரூல்களையும் நல்ல நல்ல சட்டங்களையும் திட்டங்களையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். சில சமயத்தில் இந்த இடமானது பெரிய பெரிய கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள் அல்லது வெளிநாட்டு கப்பல்கள் வந்து மீன்பிடித்து செல்ல அளவுக்கு, ஆழத்தில் சென்று பிடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படுகிறது. இங்கே வாழ்ந்து இங்கே அந்த கடலை நம்பி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பானது கொடுக்கப்படவில்லை, அந்த வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் இங்கே இருக்கின்ற மக்களை பிழிந்து இந்த மக்களின் மீது அக்கறை கொள்ளாமல் அவர்களை உதறி தள்ளிவிட்டு வெளிநாட்டு கப்பல்களுக்கும் ஆழத்தில் சென்று மீன்பிடிக்கின்ற கப்பல்களுக்கும் ரொம்ப செல்வம் படைத்தவர்களுக்கும் இந்த அரசாங்கம் துணை போகிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இதை அடுத்து 12,00,000 மேலான இந்த மீனவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய ஆதங்கங்களை அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய எந்த எதிர்ப்புகளையும் அவர்களுடைய ஆதங்கங்களையும் தன்னுடைய அந்த மனதில் கொண்டு இந்த அரசாங்கமானது இந்த மசோதாவை நிறைவேற்றாமல் இந்த மக்கள் மீன்பிடித்து மிக வளமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இங்கிருக்கின்ற அனைத்து மீனவர்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மீனவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய இந்த மனமானது நல்லபடியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஆதங்கங்களை இந்த அரசாங்கத்திற்கு முன்னால் நான் வைக்கின்றேன். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்கவும் இவர்களை வழிநடத்தவும் இவர்கள் நம்பி வாழுகின்ற கடவுள் இவர்களுக்கு துணையாக இருக்கவும் வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டி, மசோதாவுக்கு எதிராக போராடும் மீனவர்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்பை, என்னுடைய உடனிருப்பை நான் கூறிக்கொள்ளுவதிலே பெருமைப்படுகிறேன். அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நன்றி.